ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த உலகமே பல அற்புதங்களால் உருவானது என்று கூட சொல்லலாம். நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மர்மங்களும் அதிசயங்களும் அதிக அளவில் இந்த பூமியில் இருக்கின்றன. நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் நடக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்வதில்தான் ஆர்வமாக இருக்கிறோம். ஒரு இடத்தில் நெருப்பை பற்ற வைத்தால் சில மணி நேரம் கழித்து அந்த நெருப்பு அணைந்துவிடும். மழை பெய்தால் கூட இந்த இடத்தில் எரியும் நெருப்பு அணையவில்லை என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறது. ஆம், உண்மைதாங்க. மத்திய ஆசியாவில் உள்ள துருக்மினிஸ்தான் காராகும் பாலைவனத்தில் தர்வாசா என்ற கிராம பகுதியில் நரகத்தின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படும் இந்த எரிவாயு பள்ளம் அமைந்துள்ளது. இவற்றை நரகத்தின் கதவு என்றும் அழைப்பர். ஆழ்துளை கருவி மூலம் இந்த இடத்தை துளைக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு பகுதி சரிந்து பூமியின் உள் ஒரு பள்ளமாக உருவாகியதாக கூறப்படுகிறது. உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்கள் இந்த குழியை ஆராய்ச்சி செய்த பிறகு இதில் ஆயில், மீத்தின் வாயு மற்றும் இயற்கை வாயு உள்ளன என்பதை கண்டறிந்தனர். பின்பு இந்த குழியில் உள்ள பகுதி இடித்து சிதற ஆரம்பித்துள்ளது. இந்த குழியில் உள்ள வாயு காரணமாக தான் இந்த எரிபள்ளம் எரிந்து கொண்டே இருக்கிறது. இதன் அதிசயம் என்னவென்றால் இந்த எரிவாயு பள்ளம் தொடர்ந்து சில ஆண்டுகளாக எரிந்து கொண்டே இருக்கிறது. மேலும் எரிவாயு பள்ளத்தில் இருந்து வெளிவரும் தீக்குழம்புகள் மஞ்சள் மற்றும் செம்மஞ்சள் வண்ணங்களில் காணப்படுகின்றன. இரவு நேரங்களில் இந்த இடத்தை பார்த்தால் கண்டிப்பாக நரகத்தின் நுழைவு வாயில் என்றுதான் கூறுவார்கள். மனிதர்களை ஆச்சரியமூட்டும் இடமாகவும் இந்த இடம் திகழ்கிறது. காராகும் பாலைவனத்தில் அமைந்துள்ள இந்த பள்ளம் மிக பிரம்மாண்ட சுற்றுலா தலமாக திகழ்ந்தது. இவற்றை பார்வையிட சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.